32 Dental Cosmetics and Aesthetics மஞ்சிமா மோகன் தமிழ் சினிமாவில் வந்து அச்சம் என்பது மடமேடா அப்படின்ற திரைப்படத்தில் சிம்பு கூட தள்ளி போகாதேன்ற பாட்டில் டுவேட் ஆடி எல்லாருக்கும் பரிச்சயமானாங்க அண்ட் மஞ்சிமா ரொம்ப வருஷமாகவே இண்டஸ்ட்ரியில் சைல்டு ஆர்டிஸ்டாக இருந்து நடிச்சிட்டு இருக்காங்களா மலையாளத்துல ரொம்பவே பாப்புலரான பர்சன் அவங்க ஸோ அப்படிப்பட்ட மஞ்சிமா தமிழ் அடுத்தடுத்து திரைப்படங்கள் பண்ணலையே ஒரு சில திரைப்படங்கள் விக்ரம் பிரபுட ஒரு படம் பண்ணாங்க இந்த மாதிரி ஒரு சில படங்கள் தான் ஏன் வாய்ப்புகளே வரல நினைக்க தான் இப்போ வரிசையாக படங்களை அவங்க கைவசம் இருக்கிறதா சொல்லியிருக்காங்க துக்ளக் தர்பாரில் மஞ்சிமா ஒரு முக்கியமான கேரக்டர் பண்ணுறாங்க அப்படின்ற செய்தி வந்தபோது விஜய் சேதுபதிக்கு ஜோடியா இருப்பாங்களோ அப்படின்னு எல்லாருமே அரசியல் பொருட்செல்லாம் பேசிட்டு இருந்தோம் ஆனா நம்ம மஞ்சிமா ஒரு ஓட்ட ஓட்டவாயிங்கிறத நிரூபிச்சிருக்காங்க அவங்களே ஒரு ட்வீட்ல என்ன சொல்லியிருக்காங்கன்னா துக்லத் தர்பார் படத்தோட டீம்ல இருந்து எனக்கு கால் வந்து இந்த படத்துல நீங்க விஜய் சேதுபதி தங்கச்சியா நடிக்கிறீங்களான்னு கேட்கும்போது நான் ரொம்ப ஷாக் ஆயிட்டேன் உண்மையிலேயே என்னதான் கேட்குறீங்களான்னு கேட்டேன் அதுக்கப்புறம் அவங்க ஆமாங்க அவங்கள தாங்க கேட்குறவங்களுக்கு ஓகேவான்னு கேட்க அதுக்கப்புறம் நான் ஓகே சொல்லிட்டேன் அப்படின்னு சொல்லி அவங்க கேஷுவலா ட்வீட் போட்டாங்க ஆனால் படத்தோட டீம் மெம்பர்ஸ் எல்லாரும் ரொம்ப அதிர்ச்சியில இருக்காங்க ஆடி பாவிகளா நாங்க கட் கட்டி காப்பாத்தின அந்த ரகசியத்தை பட்டுன்னு ஒரு ட்வீட்ல போட்டு உடச்சிட்டீங்களே அப்படின்னு சொல்லி எல்லாருமே கொஞ்சம் ஷாக்ல இருக்காங்க பட் ஸ்டில் எண்ட் ஆஃப் த டே டீசர் ட்ரெய்லர் ஏதாவது வரமோ தெரிய தானே செய்ய போது பரவாயில்ல அப்படின்ற மாதிரி அவங்க சில்லா எடுத்துக்கிட்டாங்க இதுக்கிடையில நம்மளோட விஷ்ணு விஷால் இருக்காருல அவர் வந்து மஞ்சிமா மோகனை டாக் பண்ணி நீங்க ரொம்ப அமேசிங்கா இருக்கீங்க எஃப்ஐஆர் திரைப்படத்துல உங்க கேரக்டர் சூப்பரா இருக்கு சூப்பரா நடிச்சிருக்கீங்கன்னு பாராட்டு கொடுத்திருக்காரு ஆக்சுவலி எஃப்ஐஆர் அப்படின்ற படத்துல நம்மளோட விஷ்ணு விஷால் லீட் ரோல் பண்றாரு அவருக்கு ஜோடியா மஞ்சிமா மோகன் ரேபா இதை தாண்டி நம்மளோட ரைசா வில்சன் இருக்கிறதாவும் ஒரு நியூஸ் இருக்கு ஸோ இதுல இத்தனை ஹீரோயின்ஸ் இருக்கும் போது இவர் பர்டிகுலரா மஞ்சிமா மோகனை டேக் பண்ணி சொல்லியிருக்கிறதால மஞ்சிமா ஒரு பவர்ஃபுல்லான ரோல் இந்த படத்துல பண்ணியிருக்காங்கன்னு சொல்லி எல்லாரும் கெஸ் பண்ணியிருக்காங்க எது எப்படியோ மஞ்சிமா ஒரு மிகப்பெரிய கம்பேக் ஓடு தான் கோலிவுட நோக்கி இப்போ வந்திருக்காங்க ஸோ இவங்களோட இந்த செகண்ட் இன்னிங்ஸ் எங்களுக்கு கை கொடுக்குதான்றத வெயிட் பண்ணி பார்த்துருவோம்